வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூ ஜெனரேஷன் பல்சர் லான்ச்சிங்கை பற்றியும் ரிவோல்ட் அண்ட் ஓலா இவங்க ரெண்டு பேரை பற்றின ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகலாம். நண்பா, பல்சர் சைட்லேருந்து நியூ ஜெனரேஷன் பல்சருக்கான டீசர் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பல்சர் 250 பார்க்கும்போது பல்சர் 220 லுக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதோட டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. இந்த மாடலுக்கு பல்சர் 250F அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கில் அப்படி என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, முன்ன உள்ள பல்சர் மாதிரி இல்லாமல் இதோட டெய்ல் லேம்ப் டிசைனை மாற்றிருக்காங்க. ட்வின் எக்ஸாஸ்ட் பைப் போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ உள்ள பல்சரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அண்ட் அனலாக் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த நியூ ஜெனரேஷன் பல்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கன்சோல் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பல்சர் 250cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் ப்ளஸ் ஆயில் கூல்டு இன்ஜின் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிகபட்சமாக 24 பிரேக்கர்ஸ் பவரையும் 20 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது 250cc இன்ஜின்ங்கிறதுனால மற்ற பல்சரை விட சைஸில் கொஞ்சம் பெரிய இன்ஜினாகவும் ஸ்லிப்பர் கிளச்சோட உள்ள 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த பைக் 2021 October 28 எதுவும் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த டீசர் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவோல்ட் கம்பெனியோட RV 400 புக்கிங்கை திரும்ப ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இது எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 21 ஆஃப்டர்நூன் 12 PM ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே அவங்க ஒரு சில முக்கியமான 6 சிட்டிஸில் மட்டும்தான் இதை டெலிவரி பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட 64 சிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா 70 சிட்டிஸில் சேல்ஸுக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓலாவோட செகண்ட் ஸ்லாட் புக்கிங்கை வர November 1 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த புக்கிங்கை முடிஞ்ச பிறகு ஓலா S1 அண்ட் S1 Pro இது ரெண்டுத்தோட டெஸ்ட் டிரைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே ஓலா டெஸ்ட் டிரைவுக்கு புக்கிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை புக்கிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான டெலிவரி எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரி அல்லது பிப்ரவரி இந்த ரெண்டு டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான ஆட்டோ அண்ட் இஎப்டி பற்றி தெரிஞ்சிக்க எப்பவுமே நம்ம சேனலோட கனெக்டிங்லேயே இருங்க. இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.